எச் ராஜா களவாணிப்ப நீ வந்து என்ன செய்யற அண்ணாவை பேசுற இப்ப அண்ணாவை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு எச் ராஜா மானம் கட்டவனே பிழைக்க வந்த பீகாரி சர்மா நீ அடிச்சு உன்னை விரட்ட போடுவோம் உன்னை அடிச்சு விரட்ட கவர்னரா நினைக்கிறேன் இது பெரியார் மண்ணு இது கருப்பர் இன மண்ணு கருப்பர் கூட்டத்தின் மண் இந்த மண்ணில் உங்க மாயஜாலம்லாம் பழிக்காது ஏ கருப்பர் தான் திராவிடன் திராவிடன் தான் தமிழன் அடக்கப்பட்டவன் தமிழன் எச் ராஜா சொல்றா பெரியாருடைய சிலைகளை நாங்கள் உடைப்போம் ஓ மண்டை உடைப்பா நீ திமுகலையும் கூட்டு சேர்ந்து பெரியார் படம் போட்ட மேடையில் ஏறலையா நீ ஒரு தாய்தாப்பனுக்கு பிறந்தவன் தானா ஏன் பெரியார் படத்தை போட்ட மேடையில் ஏறின முருகன் நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்தாள் உனக்கு சேர்த்தா போராடி இருக்கிறோம் பல பேருக்கு பிறந்தவன் தான் பார்ப்பன ஆரிய கூட்டம் எங்க ஆடு மாடு மேய்க்க வந்த கூட்டம் நீ மருத்துவ படிப்பு பிற்படுத்தப்பட்டிருக்கான இடஒதுக்கீட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை என்ன இதான் நம்ம கேள்வி நீ வந்து கந்த சஷ்டிக்காக குரல் கொடுக்குறீங்க சரி மருத்துவ படிப்பில் அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள பிரதான அரசியல் கட்சியெல்லாம் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவிட்டிருக்கு இதன்படி தமிழக அரசும் பிரதான அரசியல் கட்சிகளும் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இதில் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்கள் தான் 90% பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பக்கங்கள் இருக்கும் கந்த சஷ்டிக்காக நீ குரல் கொடுக்குறீல பிற்படுத்தப்பட்ட மருத்துவ படிப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை என்ன இதை மக்களுக்கு விளக்கு பார்ப்போம் மருத்துவ படிப்பில் அகில இந்திய தொகுப்புக்கு இளநிலை படிப்பில் 15% இடங்களையும் முதுநிலை படிப்பில் 25% இடங்களையும் ஒதுக்க வேண்டும் என்று 1986 உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் அகில இந்திய தொகுப்பிற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டன பின்னர் முதுநிலையில் வந்து 25% இடங்கள் இருந்து 50% உயர்த்தப்பட்டது உச்ச நீதிமன்ற இத்தொகுப்பில் இடஒதுக்கீடு கொள்கையை அமலாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு விட்டது அதுக்கு பின்னாடி நமக்கு அந்த இடஒதுக்கீடு இருந்துச்சு இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு நீ இதுக்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்காக குரல் கொடுக்கறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் எந்த வகையிலையாவது கலவரம் பண்ணணும் மத கலவரத்தை எடுத்து விடணும் அதன் மூலமாக தமிழகத்தில் குளிர்காயலாம் பாஜக கால் ஊன்றலாம் நினைக்கிறது எங்களுக்கு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை திராவிட இயக்கத்திற்கு ஆனால் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி எத்தனை காவடி எடுத்தாலும் சரி தலைகளாக நடந்து மோடியே தமிழ்நாட்டில் தமிழகம் முழுவதும் நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நீங்கள் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்ன கந்த சிருஷ்டியில் என்ன தெரிய தவறு பண்ணிட்டீங்க கருப்பூர் கூட்டத்தை அடக்கணும்னு நினைக்கிறேன் ஏ கருப்பூர் தான் திராவிடன் திராவிடன் தான் தமிழன் அடக்கப்பட்டவன் தமிழன் ஒடுக்கப்பட்டவன் தமிழன் அவன்தான் கருப்பர் என்ன கருப்பிரணத்தை அடைக்கிட்டா ஒடிக்கிட்டா நீ அடக்க அடைக்கிட முடியுமா கருப்பிரணத்தை அடங்க மறுக்கின்ற கூட்டம் தான் கருப்பூர் கூட்டம் ஆரிய கூட்டத்தை அழிக்கக்கூடிய கூட்டம் தான் கருப்பூர் கூட்டம் இல்லையா என்ன கந்த சஷ்டி இல்லை நான் என்ன சொல்றேன்னு கேட்டால் திமுக வம்புக்கு இழுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை வம்புக்கு இழுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்து இந்த இயக்கத்தை உருவாக்கின பேரைகள் அண்ணா வந்து ஒன்றே குடும்பம் கூட தேவன் முடிச்சிட்டாரு பிள்ளையாரை உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன் மத நல்லிணக்கத்திற்கு தமிழகத்தில் வித்து ஒன்றியவர் பேரைஞர் அண்ணா எச் ராஜா களவாணிப்ப நீ வந்து என்ன செய்யற அண்ணாவை பேசுற இப்ப அண்ணாவை பேசுறதுக்கு உனக்கு தான் தகுதி இருக்கு நான் உனக்கு கேட்குற சூடு சொரணும் நீ உப்பு போட்டுதான் சோறு நீ சாப்பிட்றதா இருந்தா நான் எச் ராஜாவை கேட்குறேன் நீ வந்து அண்ணா படம் போட்ட கொடியிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நீ நின்று ஜெயிச்ச தேர்தல் ஓட்டு கேட்ட உனக்கு சூடு இருக்கா வெக்க இருக்கா மோடி படத்தை கூட்டு தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் நீங்கள் ஜாமீன் தொகை வாங்கிற பார்ப்பான் நீ வந்து சாரணர் இயக்கத்தில் போட்டி போட்ட சாதாரணமாக ஜெயிக்க முடிஞ்ச உனால ரெண்டு முறை கா நீ சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்ட உனால வெற்றி பெற முடிஞ்சா தமிழ்நாட்டில் வாஜ்பாய் பேரை சொல்லி மோடி பேரை சொல்லி அமித்ஷா பேரை சொல்லி எங்கேயாவது 1000 ஓட்டு வாங்கிருக்கு பார்ப்பான்
இது பெரியார் மண், இது கருப்பர் இன மண், கருப்பர் கூட்டத்தின் மண். இந்த மண்ணில் உங்கள் மாயஜாலம்லாம் பழிக்காது. என்ன கந்த சஷ்டியில் பெரிய தப்பு கண்டுபிடிச்சிட்ட? கந்த சஷ்டிக்கு நீ விளக்கம் சொல்லு. எஸ்வி சேகர், எச் ராஜா, தினமலர் பத்திரிக்கை நாளைக்கு விளக்கம் கொடுங்க. கந்த சஷ்டிக்கு அந்த கருப்பொரு கூட்டத்தில் சுரேந்திரன் சொன்ன விளக்கம் தப்பு, இதே விளக்கம் சொல்லுங்க. மானம் கட்டவைங்களா? உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் உங்கள் வண்டவாளத்திலாம் தண்டவாளத்தில் ஏற்றுறதா கருப்பொரு கூட்டம்? கருப்பொரு கூட்டத்தில் யூடியூப் சேனலில் மடக்கிட்டாப்புல கருப்பொரு கூட்டத்தை அடைக்க முடியுமா? இது வாழையடி வாழையாக வருகின்ற கூட்டம் தான் கருப்பொரு கூட்டம். யாரால அடைக்க முடியாது? எப்படி நீ அடைக்க முடியும்? இந்த மண் கருப்பொரு மண், திராவிட மண் கருப்பர் மண். எங்கள் எண்ணம் சிந்தனை அனைத்தும் கருப்பு சிந்தனை. காவிக்கும் கருப்புக்கும் எந்த வகையிலும் ஒத்து வராது. பெரியார் சிலைக்கு போய் அவருக்கு காவி துண்டு போடுறீங்க, எதுக்கு போட்டு அவரை அழகு பார்க்குறீங்க? ஒன்று, ஒரு ஆளை அழகு பார்க்கணும்டா காதலி அழகு பார்க்கணும், இல்லாட்டி அப்பனை மகன் அழகு பார்க்கணும். உங்கள் ஆத்தா வந்து பெரியார் வந்து காதலிச்சாலா? இல்லை, பெரியாருக்கு பிறந்தியா? எதுக்கு அவருக்கு காவி துண்டு போட்டு அழகு பார்க்குறீங்க? அவர் கருப்பு துண்டு கருப்பு சட்டை போட்டுருக்க, நீ எதுக்கு அவருக்கு காவி துண்டு போட்டு அழகு பார்க்குற? ஒன்று அவருக்கு பிறந்தியா? நீ எதுக்கு அவரை போய் காவி துண்டு போட்டு அழகு பார்க்குறீங்க? உங்கள் ஆத்தா சொல்லி விட்டாளாட்டி? அவர் 125 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. 125 வருஷம், 125 பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். 125 வயசானவர் போய் காவி துண்டு போட்டு இப்போ அழகு பார்க்குறேன்னு அவங்க பழைய நினைப்பா? என்ன காரணம் அவருக்கு போய் அழகு பார்க்குற? எச் ராஜா சொல்கிறான், பெரியாருடைய சிலைகளை நாங்கள் உடைப்போம். ஓ, மண்டை உடைப்பான், ஒன்றிய உடைப்போம்னு சொன்னால் என்ன செய்வான்? நீ அவரை கைது கொள்ள வக்கத்த இந்த எடப்பாடி சர்க்கார் வன்முறையை தூண்டார். பொன்ராதாகிருஷ்ணன் பேசுகிறாரு, பாஜக மேடைகளில் எங்களை யாராவது கல்லால் எரிந்தால் நாங்கள் வெடிகுண்டு வீசுவோம். அவரை கைது செய்தி மத்திய அமைச்சராக இருந்தவர். சட்ட ஒழுங்கு யார் ஆட்சி எடுக்கிறது? சென்னை மெரினா கடற்கரை போராட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதே பொன்ராதாகிருஷ்ணன் எச் ராஜாவும் ஆயிரக்கணக்கான கூட்டு திரட்டி மெரினா பீச்சில் போய் போராட்டம் நடத்துறாங்க. அவரை கைது பண்ணுறதுக்கு வக்கில் துப்புல எடப்பாடி சேர்க்கார், கொத்தடிமை சேர்க்கார். முருகனும் சரியான அடிமை கிடைச்சிருக்கார் இப்ப பாஜக கட்சிக்கு தலைவர். நான் என்ன சொல்றேன், கருத்துவாதங்களை எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல், கருத்து கருத்து மோதுவோம். அதை தவிர்த்துட்டு இப்ப பேசுறாரு எச் ராஜா சொல்றாரு, நீங்க வந்து திராவிட இயக்கத்தை வந்து ஒழிக்கணும். திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னா உனக்கு வெக்க சூடு சொரணம் இருந்தா திராவிட இயக்கத்தில் கூட்டு சேர மாட்டோம் பாஜகன்னு சொல்லி பார்ப்போம். நீ திமுகலையும் கூட்டு சேர்ந்து பெரியார் படம் போட்ட மேடையில் ஏறலையா? ஏறலையா? நீ ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் தானா? ஏன் பெரியார் படத்தை போட்ட மேடையில் ஏறின? ஏண்டா ஏறிய ஓட்டு காட்டி நீ கேட்கல? நீ இப்ப அண்ணா திமுக, அண்ணா திமுக மோடி படம் போட்டு நீ ஓட்டுக்காளு, 1000 ஓட்டு வாங்க பாப்ப. நீ சாரணர் இயக்கத்தில் தோல்வி அடைஞ்சிருக்க, தொடர்ந்து உனக்கு தோல்வி. தமிழ்நாட்டில் 50 காலம், 1967 பெரியார் போட்ட விதை அண்ணா ஆலமரம் வளர்த்தார் திராவிட இயக்கத்தை. என்ன தமிழன் சுயமரியாதையாக இன்னைக்கு தமிழகத்தில் வாழ்கிறான் என்று சொன்னால், தமிழன் தன்னகம் போட்ட பிச்சை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்க? ராமாயணத்தை அண்ணா பேசினாரு, இன்னைக்கு பேசுவோமா? ராமாயணத்தை பேசுவோமா? அண்ணா பேசினார், ராப்பே செய்திக்குள்ள நாவலர் சோமசுந்தர பாரதியாரோட பேசினாரு. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆபாச கதைகளை கம்பரசம் எழுதினார். இன்னைக்கு பேசுமா ராஜா? கந்த சஷ்டியை விளக்கம் சொல்லும்போது திருமண வீடுகளில் நீங்கள் மணமகன் மணமகளுக்கு புரோகிதர் புரோகிதர் ஐயர் பேசுறீங்கள, மந்திர உதிரியில் அந்த மந்திரத்தை தமிழில் சொல்லிட்டு தப்பிச்சு வந்துரு. முக்கோடி முக்கோடி தேவர்களுக்கு நீ வப்பாட்டியாக இருந்து, நேற்று எனக்கு நீ வப்பாட்டியாக இருந்து, ஒன்றே இன்னைக்கு நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு வர்ற சொல்கிறா பாப்பா. மாணவர்கள் சொல்கிறார், அது வழக்க சொல்லு, தினமர பத்திரிகை எழுது பார்ப்போம். என்ன இந்து? இந்து என்ற வார்த்தை தமிழ்நாட்டில் கிடையாது, இந்திய மொழிகளே இல்லை. மிரட்டி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு நம்முடைய இயக்குனர் வேலுப்பிரபாரமோட வழக்கு போடுன்னு சொல்கிற, நீ என்ன யாரை மிரட்டி பார்க்குற தமிழ்நாட்டில்? அதெல்லாம் வடக்க வச்சுக்கிறோங்க, தமிழ்நாட்டில் மிரட்ட முடியாது.
மிரட்டலுக்கு பணிவும் மாட்டான், அஞ்சவும் மாட்டான், அடங்க மாட்டான், கற்பூர கூட்டான். நான் அடைக்கு பார்க்கல நினைக்கிறியா? அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர்களாம். கலைஞர் சட்டம் கொண்டு வந்தா, நீ போராட தயாரா? போராட உனக்கு துணிவு இருக்கா? முருகன், நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல வந்தாள், உனக்கு சேர்த்தா போராடி இருக்கிறோம். இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு அரசியல் சட்டம் முதல் முதலாக 1952 பெரியாரும் அண்ணாவும் நடத்திய போராட்டத்தால் தான் இந்திய அரசு சட்டமே திருத்தப்பட்ட வரலாறு. உனக்கு சேர்த்து தான் போராடுறோம் நாங்க, ஓ மாநில போக்கு தான் போராடுறோம். சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்றார் பெரியார். நீ சூத்திரன் தான் முருகன், நீ சூத்திரன். எஸ்சி சேகர் சூத்திரன் இல்ல, பூணல் போட்டவன உயர்ந்தவன் இல்லையா? இன்றைக்கு மருத்துவர் படிப்புக்கு என் சகோதரி நீட் தேர்வில் தோல்வியடைந்த அனிதா இறந்தாரே, இந்து என்ற அடிப்படையில் போராடினார்களா பாரதிய ஜனதா கட்சி? நீட் தேர்வை ரத்து செய்தார்களா தமிழகத்தில்? 7 தமிழர்கள் தொப்புண்டுக்கூடிய உறவுகள் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறையில். 28 காலம் என் சகோதரி நளினி இன்றைக்கு தற்கொலைக்கு துணிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு யார் காரணம்? அவர்கள் இந்துதானே. பிரபாகரன் தனி இளைஞர்கிட்ட போராடுகிறாரே, பிரபாகரன் இந்து தானே, முருகன் பக்தர் தானே. பழனியில் தான் அவருக்கு திருமணம் நடந்துச்சு, முருகன் கோவில்ல. ஏன் நீ அவரை ஆதரிக்குமா நின்ற? இந்து என்றால் பார்ப்பனர்கள் மட்டும்தான். முருகன் தமிழ்கடன் சொல்ற, தமிழ்ல மந்திரவாதத்தை ஆறுபடை எழுதியில்ல, ஆறுபடை வீடுகள்ல தமிழில் மந்திரவாதப்படுகிறதா? ஏன் உனக்கு ஆத்திர வருது? நீ தானே எழுதி கதையை. நான் தினமலர் பத்திரிகை கேட்கிற ஐயப்பன் யார் யாருக்கு பிறந்தார் எழுது, கதை போடு. நாளையிலிருந்து ஐயப்பனா கையப்பனா கதை போடு. அறிக்கை அறிக்கை பிறந்தவர் நீ தானே சொல்லியிருக்க. நானா சொன்னேன்? பெரியார் எழுதியிருக்கிறாரு, அண்ணா எழுதியிருக்காரு, கலைஞர் எழுதியிருக்கிறாரு. புராணங்களில் பூரா எழுதுனது பூரா யாரு? அதை சொன்னா உங்களுக்கு விளக்கம் சொன்னா அவங்களுக்கு வந்து கோவம் வருது. என்ன ஏமாத்தலான்னு பாக்குற? ஏமாத்த முடியாது. தமிழன் ஏமாற மாட்டான், திராவிடன் ஏமாற மாட்டான், கருப்பூர் கூட்டம் ஏமாறாது. நீ எழுதுன கதையை கூட நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் உனக்கு ஆத்திரம் வருது. எதுக்கு ஆத்திரம் வருது? ஒரு இதில் சொல்ற, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தின்ன பல கொண்டு தருவான், அதை தின்கிற போதே தட்டி பறிப்பான். யார் நானே எழுதியிருக்கேன்? கண்ணனை பற்றி யார் எழுதியிருக்க? இதை சொன்னால் உனக்கு எதுவும் கோவம் வருது? நீ எழுதியிருக்கிற கண்ணனை பற்றி, நீ ஐயப்பைய பாப்பா பைய ஆரிய கூட்டம் காட்டி கொடுக்குற கூட்டம் கூட்டி கொடுக்குற கூட்டம் எழுதியிருக்க. நான் எழுதல கண்ணனை. ஏன் தமிழன் போய் நாங்கள் கண்ணனை கும்பிட்டு தான் வர்றேன், சாமியை கும்பிட்டு வர்றேன். நீ கண்ணனை பற்றி என்ன சொல்கிற? தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை, தின்ன பழம் கொண்டு வருவதா தருவான், அதை தின்கிற போதை தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றால் அதை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், பின்னலை பின்னன்று இழப்பான், தலை பின்னே திரும்ப முன்னே சென்று மறைவான். இந்த பாடலில் யார் சொன்னான்? இதில் என்ன சொல்கிற? கிருஷ்ணன் நீலை. பெண்கள் குளிக்கும் நேரமாக பார்த்து குளத்தாங்கரைக்கு சென்று அவர்கள் கலைந்தீவத்தில் ஆடைகளை எடுத்துக்கொண்டு மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு குளிக்கின்ற பெண்களின் அங்க அடையாளங்களை பார்த்து ரசித்து கொண்டு புல்லாங்குழல் ஊதி கொண்டிருப்பான். பெண்கள் அரைநிர்வாணமாக இடையில் ஆடையின்றி கைகளினால் மார்பங்களை பொத்தி கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு படம் இப்படி நீ தான் சொல்லியிருக்க. நாங்கள் இதை சொன்னால் கருப்பூர் கூட்டத்தை அடக்குமா? எழுதுறது கருப்பூர் கூட்டம் படம் யார் எழுதுனா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீ கதை நீ எழுதி வச்சிருக்க, நாங்கள் எழுதலை இல்லையா? எதுக்காவது நாங்கள் கதை எழுதிருக்கோம்னு சொல்லு. ஒரு இதுக்காவது நீ எதுக்காவது? இப்போ எல்லாத்துக்குமே கதை, உனக்கு தேவையான கதை. மாதங்களில் ஆடி மாதம் ஆகாதுன்ற, ஆனால் நீ தான் மாதங்களில் கூட ஆடி மாதம் பூரா நீ கல்யாணம் முடிச்சுக்கிற. அதாவது ஆண்களுக்கு கழுத்தில் முடிச்சு எதுக்கு? இதுக்கு ஒரு கதை. நீங்கள் பாருங்க, ஒரு காலத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் மேரு மலையை மத்தாகவும் வாசி என்ற பாம்பை தாம்பாகவும் கொண்டு தேவர்கள் பாம்பின் வால் பக்த பக்கத்தையும் அசுரர்கள் அதன் தலைப்பக்கத்தையும் பிடித்து கொண்டு திருப்பார் கடலை கடைந்தார்கள் என்றும்,
அப்பொழுது கடலிலிருந்து அமுதமும் வந்தது விஷமும் வந்தது என்றும் விஷம் பொங்கினால் உலகமே அழிந்து விடும் என்று பயந்து சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட உடனே அவர் அந்த விஷத்தை எடுத்து தானே உண்டார் என்றும் அதை பார்த்த பார்வதி விஷம் உள்ளே போய்விட்டால் தன் கணவன் இறந்து விடுவார் என்று பயந்து போய் அவருடைய கழுத்தை கெட்டியாக பிடித்து விஷம் உள்ளே போகாமல் பார்த்து கொண்டார் என்றும் அந்த விஷம் சிவனுடைய தொண்டைக்குள்ளே தங்கிவிட்டது என்றும் அதுதான் ஆண்களுக்கெல்லாம் தொண்டையில் இருக்கின்ற முடிச்சு போன்ற எலும்பு என்று புராணத்தை எழுதி வச்சிருக்க. இதை சொன்னால் அவங்களுக்கு ஆத்திரம் வருது. நீ தான் எழுதி வச்சிருக்க, இது பெரியார் எழுதினாரு. இன்னொன்று, பெண்களுக்கெல்லாம் ஏன் மீசை இல்லைன்றதுக்கு ஒரு கதை எழுதி வச்சிருக்க. ஆண்களுக்கு மீசை தாடி இருக்கிறது, வலித்து கொண்டால் வெளியில் தெரியாது. ஆனால் பெண்களுக்கு இயற்கையாக மீசை தாடி கிடையாது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? விப்ர புராணம். இதுக்கு பேர் விப்ர புராணம்னு ஒரு புராணத்தில் சொல்லுற. மாண்டவியர் என்று ஒரு அரசி, ஒரு ரிஷி, அவருக்கு அவர் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை, அது வளர்ந்து பருவமையில் இருக்கும்போது மாண்டவியருக்கு அவர் மனைவிக்கு பூலோகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் ஆசை எழுந்தமையால் தேவலோகத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய பெண்ணை யாரிடமாவது பாதுகாப்பு ஒப்படைத்து விட்டு சென்று திரும்ப எண்ணுகிறார்கள். யாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்லலாம் என்று சிந்திக்கிறார்கள். ஒவ்வொரு தேவனாக எண்ணுகிறார்கள். அந்த தேவை கடைசியாக யமன் தான் தகுதியான ஒன்று முடிவுக்கு வந்து அவனிடம் தங்கள் மகனாகிய பருவமங்கியை, அவங்க மகளை யாரு, மாண்டவி ரிஷிய மனைவிய, அவங்க மகளை பருவமீதிய மகளை மாண்டவியரும் அவருடைய மனைவியும் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க, பூலோகத்துக்கு போகிறாங்க, யமையிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அவர்கள் போன பிறகு அந்த பெண்ணை பார்த்த யமன் சும்மா இருப்பானா, அழகாக தான் இருக்கான்னு நினைக்கிறான். அவனுக்கு ஏதோ எண்ணம் பிறக்குது. இருந்தாலும் நல்லவன் என்று பெயர் எடுப்பதால் விசை வெளியே தெரியாமல் இவளோடு நான் விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் யம தர்மராசன். இந்த விசையை வெளியே தெரியாமல் காரியம் நடத்த வேண்டும்ங்கிறதுக்காக பகல் நேரமெல்லாம் அந்த பருவம் அங்கே விழுங்கி வயிற்றில் வைத்து கொண்டு இரவிலே அந்த புறத்தில் அவளை வெளியே உமிழ்வான். இருவரும் இன்பமாக இருப்பார்கள். மறுபடியும் பகலில் அவளை விழுங்கி விடுவான். இப்படி தொடர்ந்து நடக்கிறது. ஒரு நாள் நீராட அருவிக்கு சென்றான். யாரு, எம்மதுருமே. நீராடும் போது வயிற்றிலே கணம் இருக்கக்கூடாது, அது உடல் நலத்துக்கு உகந்தது அல்ல என்று காரணத்தால் எம்மதுருமே என்ன நினைக்கிறான்டா, அவளை ஒரு மண்டபத்தில் உமிழ்ந்து வயிற்று விட்டு யமன் போய் நீராடி கொண்டிருக்கான். அப்பொழுது அக்னி பகவான் அப்பெண் தனியாக இருக்கும் மண்டபத்தின் பக்கம் வந்துறான். அவன் சும்மா இல்லை, அக்னி பகவான் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அவளை பார்த்ததும் அவனும் பார்க்குறான். கண்ணோடு கண் நோக்குது. கண்ணோடு கண்ணின் நோக்கின் பிறகு வாய் சொற்கள் தேவையில்லவா, இருவரும் கூறினார்கள். யார் யார், அக்னி பகவானும் இந்த பொண்ணு பொண்ணு இருவரும் பொண்ணுக்கு பின்னா அப்படி கூடிய நேரத்தில் எவன் திருந்தி வந்து விட்டமையா, திரும்பி வர்றான். அவன் பார்த்து விடக்கூடாதுன்றதுக்காக அந்த பெண் அக்னியை எடுத்து அவன் விளங்கிடுறான். இவன் எம்ம தர்மம் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அக்னியை முழுங்கிப்பிறான். எமன் அவளை விழுங்கி போய்விட்டான். இவன் தூக்கி என்ன முழுங்கிறான், எம்ம தர்மம் இவ்வளோ தூக்கி முழுங்கிறான். அப்போ எத்தனை பேர் போகிறாங்க எம்ம தர்மம் வகுத்துக்குள்ள அக்னி உள்ள. இடஒதுக்கீடு கேட்டு அரசியல் சட்டம் முதன் முதலாக 1952 பெரியாரும் அண்ணாவும் நடத்திய போராட்டத்தால் தான் இந்திய அரசியல் சட்டமே திருத்தப்பட்ட வரலாறு. உனக்கு சேர்த்து தான் போராடுறோம் நாங்கள், ஓ மாநில போக்கு தான் போராடுறான். சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்றார் பெரியார். நீ சூத்திரன் தான் முருகன், நீ சூத்திரன். எஸ்வி சேகர் சூத்திரன் இல்லை, பூணல் போட்டவெல்லாம் உயர்ந்தவன் இல்லையா. இன்றைக்கு மருத்துவர் படிப்புக்கு என் சகோதரி நீட் தேர்வில் தோல்வியடைந்த அனிதா இறந்தாரே, இந்து என்ற அடிப்படையில் போராடினார்களா பாரதிய ஜனதா கட்சி, நீட் தேர்வு ரத்து செய்தார்களா தமிழகத்தில், 7 தமிழர்கள் தொப்புண்டுக்கூடிய உறவுகள் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறையில் 28 காலம். என் சகோதரி நளினி இன்றைக்கு தற்கொலைக்கு துணிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு யார் காரணம், அவர்கள் இந்து தானே. பிரபாகரன் தனியில் கேட்டு போராடுகிறாரே, பிரபாகரன் இந்து தானே, முருகன் பக்தர் தானே. பள்ளியில் தான் அவர் திருமணம் நடந்துச்சு முருகன் கோவிலில், ஏன் அவர் ஆதரிக்க மாட்டேன்ற, இந்து என்றால் பார்ப்பனர்கள் மட்டும்தான். முருகன் தமிழ்கரவன் சொல்ற தமிழ் மந்திரவதி ஆறு ஆறுபடை எழுதியில்லை,
ஆறுபடை வீடுகளில் தமிழில் மந்திரவாதப்படுகிறதா? ஏன் உனக்கு ஆத்திரம் வருது? நீ தானே எழுதி வச்சிருக்க கதையை. நான் தினமலர் பத்திரிகை கேட்கிற ஐயப்பன் யாராருக்கு பிறந்தார் எழுது, கதை போடு. நாளையிலிருந்து ஐயப்பனா கையப்பனா கதை போடு. அரிக்கும் ஹரிக்கும் பிறந்தவர் நீ தானே சொல்லியிருக்க. நானா சொன்னேன் பெரியார் எழுதியிருக்காரு, அண்ணா எழுதியிருக்காரு, கலைஞர் எழுதியிருக்கிறாரு. புராணங்களில் பூரா எழுதுனது பூரா யாரு? அதை சொன்னால் உங்களுக்கு விளக்கம் சொன்னால் அவங்களுக்கு போகிறது. இன்னும் ஏமாத்தலான்னு பார்க்குற, ஏமாற்ற முடியாது. தமிழன் ஏமாற மாட்டான், திராவிடன் ஏமாற மாட்டான், கருப்பூர் கூட்டம் ஏமாறாது. நீ எழுத கதையை கூட நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழன் தான் இந்து. தமிழன் இந்து மதம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இந்து மத தலைவன் யார்? இந்துன்ற வார்த்தை இந்திய மொழியிலே கிடையாது. பாரசீகத்தில் தான் இந்துன்ற வார்த்தை இருக்குது. இந்துன்னு சொன்னால் திருடன் அர்த்தம். பாரசீகத்தில் வெள்ளைக்காரன் காஞ்சி சங்கராச்சாரியாரே சொல்கிறார் ஒரு இடத்துல, நல்ல வேலைக்கு வெள்ளைக்காரன் வந்தான், வந்து மற்ற ஜாதியெல்லாம் எந்த ஜாதிக்காரனுக்கு மதம் இல்லையோ அவனை கூட இந்துன்னு சொல்லிட்டு போயிட்டான். வெள்ளைக்காரனால உன இந்து ஆக்குனா? இங்கே இருக்கிற கிறிஸ்தவனை கூட என்ன சொல்கிற, லண்டனில் தான் வந்தேன், ரோமாவில் தான் வந்தேன், நம்மளவன் பாய் என்ன சொல்லு முஸ்லீம்மா அவன் கூட யாரு? ஓ, இழிவுப்பட்டம் தாங்க முடியாமல் தான் துபாயில் நாடு இறக்குமதியானவனா? ஏன் கிறிஸ்துவரானார்கள் நாகர்கோவில் கிறிஸ்துவர்கள் மார்பகத்துக்கு வழிபட்டது தானே நீ பார்ப்பா? முத்ராமலிங்கத்தவர் படத்தை போட்டு இப்ப நடிச்சு பார்க்கிற எடுக்காது. நாங்களாம் முத்ராமலிங்கத்தவர் சொந்தக்காரங்க. மகாத்மா காந்தியை கொலை செய்து விட்ட கூட்டம் நீங்க, ஆர்எஸ்எஸ் கூட்டம். இந்தியாவில் முதல் வன்முறையை கட்டவிழ்த்த கூட்டம் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் கூட்டம் இல்லையா? மகாத்மா காந்தியை சுட்டுட்டு என்ன சொன்ன? துளுக்கை சுட்டுட்டு ஓடுறான், முஸ்லீம் சுட்டுட்டு ஓடுறான்னு சொன்ன. மவுண்ட் பேட்டன் பிறகு வந்தார் அன்னைக்கு, ஜவஹர்லால் நேரு வந்தார் அந்த இடத்துக்கு. டே முட்டாள், சுட்டவன் ஆர்எஸ்எஸ் காரன், பார்ப்பனன் என்று அடையாளம் காட்டியவன் மவுண்ட் பேட்டன் பிறகு. அன்றைக்கு தெற்கே தமிழ்நாட்டில் பெரியார் வானொலியில் பேசி அமைதிப்படுத்தினார். தமிழகத்தில் ஒரே ரத்தம்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்கள் அனைவரும் தமிழர்கள். திராவிட ரத்தம், தமிழ் ரத்தம். இங்கே மத கலவரத்துக்கு துளியும் இடம் கொடுக்கக்கூடாது. ஐயா பெரியார் அன்னைக்கு பேசினார், முருகன் அடிமை ஒத்தடிமை உனக்கு தெரியுமா? அது தெற்கே ஜீப்பில் முத்ராமலிங்க தேவர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, விருதுநகர், திருநெல்வேலி வரை தன்னுடைய ஜீப்பில் மைக்கை கட்டி முத்ராமலிங்க தேவர் பிரச்சாரம் பண்ணார். இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் முத்ராமலிங்க தேவரை தாண்டித்தான் செல்ல முடியும் சொல்லி அன்னைக்கு பேசினார். அண்ணா பேசினார், இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் என் பிணத்தை தாண்டித்தான் செல்ல முடியும் அண்ணா சொன்னார். சுயமரியாதை தமிழண்ணா, இஸ்லாமில் இருக்கட்டும் கிறிஸ்தவா இருக்கட்டும், நீங்கள் வந்து சிண்டு பிடிச்ச உடனே பார்க்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சூத்திரண்டா யாரு? மனுதர்மத்தில் என்ன சொல்றீங்க? சூத்திரண்டா தேவையா மாட்ட அர்த்தம் இல்லையா? ராஜா இல்லைன்னு சொல்லு அர்த்தம். நீ வந்து பிரம்மாவுடைய நெத்தில பிறந்தவன், நாங்களாம் யார் விதத்தில் பிறந்தவன்? ஏண்டா மானம் கட்டவனே, பல பேருக்கு பிறந்தவன் தான் பார்ப்பன. ஆரிய கூட்டம் எங்க ஆடு மாடு மேய்க்க வந்த கூட்டம் நீ? நீ வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு கலவரம் பண்ணலாம்னு பார்க்க, கலவரம் நடக்குமா? நீ அதிமுக கூட்டிச்சாரு, இந்த கொத்தடிமையில் இருக்காங்க இல்ல எடப்பாடி ஓபிஎஸ், இந்த கொத்தடிமையோட கூட்டிச்சாராம ஓட்டு கேள்வி பார்ப்போம். நீ தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் தாமரை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாமரை வளராது, மலர வாய்ப்பு இல்லை. தமிழகம் திராவிட பூமி, கருப்பொரு கூட்டத்தின் பூமி. அவங்க யூடியூப் சேனலை முடக்கிட்டாப்புல அடங்கிடுவோமா? அடங்க மறுக்கிற கூட்டம் அந்த கூட்டம், அஞ்சாத கூட்டம் கருப்பொரு கூட்டம். இம்மன்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசமா? இந்திய ஜனநாயகத்தில் கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை அனைத்தும் அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்கு. ஆலயங்களில் இந்து கோயில்களில் ஆறு வேளை பூஜை நடத்தப்பட வேண்டும், தங்கு தடை இல்லாமல். மசூதிகளில், பள்ளிவாசல்களில் தொழுகைகள் நடத்தப்பட வேண்டும், யாருடைய இடையில் இல்லாமல்.
தேவாலயங்களில் பிரார்த்தனை நடைபெற வேண்டும். இதுதான் மதநல இயக்கம், இதுதான் பேரறிஞர் அண்ணாவின் மதநல இயக்கம், பெரியாரின் திராவிட இயக்க சிந்தனை. எங்கள் பகுத்தறிவு பிரச்சாரம் நடைபெற வேண்டும். சரி என்றால் ஒத்துக்கொள், இல்லை என்றால் விட்டுவிடு. எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டுப்பார் தான் பெரியார் சொன்னார். நான் சொல்லுகின்றேன் என்ற காரணத்திற்காக மட்டும் நீ கேட்க வேண்டாம். உனக்கு சரி என்றால் ஒத்துக்கொள், இல்லை என்றால் விட்டுவிடு. உன் மத நம்பிக்கையில் நாங்கள் குறிப்பிடுவதாக இல்லை. எந்த மதத்தில் மூட நம்பிக்கை இருந்தாலும், முனை நாட்டம் இருந்தாலும், மூட நம்பிக்கைகள் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகச் செய்ய வேண்டும். அதுதான் பகுத்தறிவு கொள்கை, சுயமரியாதை கொள்கை. தமிழன் மானமும் அறிவுள்ள மனிதராக மாற வேண்டும். இதுதான் சுயமரியாதை கொள்கை. தமிழன் தன்மானம் உள்ள தமிழாக இருக்க வேண்டும். திராவிடன் கருப்பினத்துக்கு சொந்தக்காரன். நீ தமிழ்நாட்டில் வந்து பெரியாரசிரியர் ராத்திரியில் வந்து என்ன, நீங்க எவ்வளோ அம்மாவாசை இருட்டில் பிறந்தவங்க, யாருக்கு பிறந்தவங்க தெரியாதுங்கிற நீங்க பார்ப்பன கூட்டமே. ஏடா நேரம் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா பார்ப்போம், தப்பிச்சு போயிடக்கூடாது. தலை தப்பிக்காது, பெரியார் சிலையை தொட்டுட்டு போயிட்டு பார்ப்போம். நான் எச்சிராஜாவை சவால் விடுறேன். காவி துண்டு கூட வந்த பார்த்தியா, கோயம்புத்தூர்ல ஒரு மானங்கட்ட பையன், நேரம் தேதி என்னன்னு சொல்லிட்டு நீ முப்படைய இந்திய முப்படைய கூட்டு வந்தாலும் சரி தப்பிச்சு போக முடியாது. கருப்பர் கூட்டத்தினுடைய படைக்கு முன்னால் நீ எங்க கால் தூசிக்கிச்சம்மா, தெரிஞ்சுக்க. பெரியார் சரி அசால்ட்டா ராத்திரில வந்து இருட்டில் பிறந்தவங்க, அம்மாவாசை இருட்டில் யாருக்கு பிறந்தன்னு தெரியாத கூட்டம், ஆரிய கூட்டம், கருப்பர் கூட்டம், சுயமரியாதை உள்ள கூட்டம், தன்மான உடல் உள்ள கூட்டம், இனமான உள்ள கூட்டம். இந்த கூட்டத்தை நீ அடக்க முடியாது. கொத்தடி எடப்பாடி அரசு வச்சு யூடியூப் சேனல்ல 500 வீடியோக்களை அழிச்சிட்டாங்களா, 5 கோடி வீடியோக்களை வெளியிடப்படும். பகுத்தறிவு பிரச்சாரத்தை தடுப்பதற்கு யாராலும் முடியாது, எங்களை அடக்க முடியாது. அடங்க மறுப்போம். அடக்க நினைத்தால் அடக்க நினைப்பவன் அடக்கப்படுவான். நாங்கள் அடங்காத கூட்டம், தெரிஞ்சுங்க. இடஒதுக்கீடு பிரச்சனையில் எங்க தாழ்த்தப்பட்ட சேரி குடும்பத்தை சேர்ந்தவை, பிற்படுத்தப்பட்டவை, மருத்துவராக கூடாதுக்காக, அதை திசை திருப்பதற்காக கந்த சஷ்டி 7 மாசம் மாடி போடப்பட்டது இருந்தது வீடியோ. இப்ப நீ எடுத்து நாடகம் போடுற, ஓ நாடக பழிக்காத எச் ராஜா, எச் ராஜா மானங்கட்டவனை பிழைக்க வந்த பீகாரி சர்மா, நீ அடிச்சு உன்னை விரட்டப்படுவோம். உன்னை அடிச்சு விரட்ட ஜவஹர்லால் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பிழைக்க வந்த பிழைச்சிட்டு போ. அதோடு தேவையில்லாத வேலை ஈடுபட்ட யாருக்கு, எஸ்வி சேகர், அவன் ஒரு மானங்கட்டையும் பச்சை துரோகி, புரட்சி தலை, அம்மாவுக்கே துரோகம் பண்ணவன். திராவிட இயக்கம் இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை பேணுகின்ற இயக்கம். திருச்செந்தூரில் வைர வேலையை திருடினார்கள், சுப்பிரமணியன் என்ற அதிகாரி கொலை செய்யப்பட்டார். அதற்காக திராவிட இயக்கத்தின் தலைவர் கலைஞர் தான் மதுரையிலிருந்து நீதி கேட்டு நெடுமையிடம் திருச்செந்தூருக்கு சென்றார். காஞ்சிபுரத்திலே இந்து மக்களுடைய தலைவர் என்று சொல்லுகின்ற காஞ்சி சங்கராச்சாரியார் சங்கராமன் கொலை வழக்கிலே ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அதே சங்கராச்சாரியர் காலையில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிதான் புரட்சி தலைவர் அம்மா. திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சி. ஆனால் யார் குற்றம் செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே என்று சொல்லி புரட்சி தலைவர் அம்மா சங்கராச்சாரியர் கைது செய்து அடைச்சார். தான் திராவிட இயக்கம் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தார் கலைஞர். திராவிட இயக்க ஆட்சியில் எந்த இந்து கோயில்கள் மூடப்பட்டன? இந்து சொத்துக்களை முறையாக பராமரித்து இந்து கோயில்கள் அனைத்தும் முறையாக ஆக்கப்பட்டது திராவிட இயக்க ஆட்சி. நீதி கட்சியின் ஆட்சியில தான் இந்துக்களுக்கு வாரி அமைக்கப்பட்டது, இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது இல்லையா? கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேறு, உங்கள் நம்பிக்கை என்பது வேறு. ஆனால் நீங்கள் நம்பி மூட நம்பிக்கைகளை நாங்கள் குறை சொல்லுவோம். விளக்கம் இருந்தால் விளக்கத்தை ஏற்றுக்கொள்வோம். கந்த சஷ்டி பாட வேண்டும், எங்களுக்கு மாறுபட்ட கருத்தல்ல. முருகனுடைய அறுபடை வீடுகளில் பார்ப்பவர்கள் கந்த சஷ்டியை பாடுகிறார்களா? நான் கேட்கிறேன், நானும் பாட வர்றேன், பாடுறீங்களா? சமஸ்கிருதத்தை பாடுறீங்க, தமிழ் கடவுள் சொல்றீங்க. முருகனுக்கு தமிழ்நாட்டை விட்டா பிஜேபி ஆள்றைய உத்தரப்பிரதேச முருகன் கோயில் இருக்கா, ராஜஸ்தான் இருக்கா, பீகார்ல இருக்கா, என்ன நடிக்கிற ராஜா?
உன் நடிப்புலாம் எடுக்காது, வேட்டிலாம் ஓட போறோம், நீ ட்ரௌசரோட நீ வேட்ட போற பீகாருக்கு, தெரிஞ்சுக்க. தமிழ்நாடு பத்தி உனக்கு தெரியாம இருக்க, அமைதி பூங்கா தமிழ்நாடு இங்க அமளி கடை நினைக்காத, நடக்காது. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நீங்க பிரச்சனையை கிளப்பி பார்த்தீங்க, நடக்கல. மறுபடியும் முனைமொழி ஆயுதத்தை பயன்படுத்த பார்க்காதீங்க. எந்த ஊர் நாம பெரியாருக்கு விசுவாசமான மண், பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் சாதி மறுப்பு கொள்கையை உருவாக்கி பெரியார், இடஒதுக்கீடு கொள்கையை தந்தவர் பெரியார், சுயமரியாதை இயக்கத்தை தன்மான தமிழா உருவாக்கியவர் பெரியார் இல்லையா? பெரியார் உழைப்பு நீ சுரண்ட முடியுமா? பாஜக கட்சி என்ன செய்திருக்கிறது? பாஜக கட்சியின் சாதனை என்ன? பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி பார்ப்பனர் கட்சி, மகாத்மா காந்தியை கொலை செய்த கட்சி பாஜக கட்சி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? ஈழத்தமிழர் பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன? இடஒதுக்கீடு கொள்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன? தமிழ் மொழி கொள்கையில் பாஜகவின் நிலைப்பாடு என்ன? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராம் சட்டத்தை கொண்டு வருவதில் பாஜகவின் நிலைப்பாடு என்ன சொல்ல முடியுமா நீங்க? அனைத்து தரப்பு ஒன்றாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு அரணாக திராவிட இயக்கம் இருக்கு தமிழ்நாட்டில். பொது உடைமை இயக்கங்களும் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் தமிழை தள்ளிவிட நடக்க வச்சிருக்கு. நீ வடக்க மாதிரி தமிழ்நாட்டை நினைக்காத. ராமருக்கு கோயிலுக்கு போவோம், கட்டுவோம், போவோம், தமிழன் போவான், தெரு தெருவா கோயில் கட்டுவேன், கும்பாபிஷேகம் நடத்துவேன், விஷ்ணுவுக்கு கோயில் கட்டுவான், காளியாத்தாவுக்கு கோயில் கட்டுவான், பாண்டிக்கு கடா வெட்டுவான். ஆனால் பாபர் மசூதி இடிக்கவான்னு சொன்னால் போக மாட்டான், அங்கே தான் தமிழன். இஸ்லாமியர் நானும் ஒன்று, மாமே மச்சினேன், அண்ணன் தம்பி இப்படி இருக்கேன் தமிழன். இது உனக்கு பிடிக்கல, இது வடக்க கிடையாது, இங்கே உண்டு. இங்கே கிறிஸ்தவனும் இஸ்லாமியரும் அனைவரும் உண்டு. கோயிலுக்கு போவான், ஆடி மாதம் கூழ் ஊற்றுவான், எல்லாம் செய்வான். ஆனால் பாஜக கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். நீ வா, லட்சக்கணக்கான மக்கள் ஆற்றுல அலையிறங்கிறதுக்கு திரளுவான், உனக்கு ஓட்டு போடுவானா? ஓ, கொள்கை சரியில்லை, அருவாளை தூக்கி அந்த ரத்தத்தை குடிச்சுட்டு நினைக்கிற ஓனாய் நீ. உன்னை மக்கள் அடையாளம் கண்டிருக்கான், ரத்தத்தை குடிக்கிற ஓனாய் பாரதிய ஜனதா கட்சி. இங்க அமைதியா எல்லாமே வேலை நடக்கும். பகுத்தறிவு பிரச்சாரம் எங்கேயாவது கோயில் அடிப்பானா பெரியார் வச்சுட்டு? இடிக்க மாட்டான். இப்ப என் வீட்டில் கோயிலுக்கு கூட போங்க, எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேளுங்கள், சரி என்றால் ஒத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள், இதான் எங்க கொள்கை சரிங்களா? அதனால கருப்பொரு கூட்டத்தை அடைக்கலாம், ஒடிக்கலாம், இது தற்காலிகமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய சனாதனவாத வகுப்புவாத பாரதிய ஜனதா கொத்தொடிமை எடப்பாடியாக செஞ்சிருக்கிற வேலை. 1971 தேர்தலில் பெரியார் நடத்திய ஊர்வலத்தில் ராமரை சிறப்பை கொண்டு அடித்தாரு, அந்த கட்சிக்காக ஓட்டுன்னு கேட்டீங்க. 1967 134 இடம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ராமனை செருப்பால் அடித்த கட்சிக்காக ஓட்டுன்னு பிரச்சாரம் பண்ணீங்க ஜனசங்கம், அந்த தேர்தலில் 184 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இப்போ நீங்கள் மறுபடியும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட 100 ஓட்டு கூட பாரதிய ஜனதா கட்சி வாங்காது, தெரிஞ்சுங்க. பார்ப்பானை தவிர எவனும் போட மாட்டான். நீ செய்கிற கூத்து அதனால் திராவிட இயக்கம் தான் இந்த கால் உள்ளவரை, மண் உள்ளவரை, கடல் உள்ளவரை, கடைசி தமிழன், ஒற்றை தமிழன் இருக்கும் வரை திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் பேரை சொல்லுகின்ற ஆட்சிதான் தமிழகத்தில் நடக்கும். கருப்பொரு கூட்டத்தை வேறெடுக்க முடியாது. ஏண்டால் கருப்பொரு கூட்டம் அடங்க மறுக்கும் அஞ்சாத கூட்டம், அஞ்சாத சிங்க கூட்டம் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். வணக்கம். கட்டாயத்தில்